முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 32 ஆண்டுகளாக சிறையில் உள்ள பேரறிவாளனுக்கு ஜாமீன். உடல்நிலை கல்வி தகுதி அடிப்படையில் ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்த மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். மாதத்தின் முதல் வாரத்தில் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் கையெழுத்திட பேரறிவாளனுக்கு நிபந்தனை. நீட் தேர்வு எழுத வயது உச்சவரம்பு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. வயது உச்சவரம்பு நீக்கப்பட்டுள்ளதாக தேசிய மருத்துவ ஆணையரகம் அறிவிப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து குறைந்து வரும் கரோனா தொற்று பாதிப்பு. ஒரே நாளில் 147 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 387 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்கு செலுத்துவதற்காக கோவாக்ஸ் தடுப்பூசிக்கு அனுமதி. அவசர கால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கி மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவிப்பு. உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? பலத்த பாதுகாப்புடன் வியாழக்கிழமை என்று காலை வாக்கு எண்ணிக்கை.